எந்த விதமான சூழல் பொருள் மௌத்தாயின இந்த புள்ள வந்து என்னது ஒரு அந்நியர்களையோ ஒரு இன்னொரு மடத்திலேயே எப்படியோ தான் வளர இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா ஒரு நல்ல சாலிகான ஒரு மனிதரை பார்த்து அக்கு தனிக்கா பண்ணி வச்சிடுறாரு. புள்ள வெட்டு தான் ஐக்கும் மனைவி ஆகிறா உரிய வயது அடைஞ்ச உடனே அல்லது ரெண்டு பேர் பொருத்தமா வயசுல சொல்றாங்க சேர்த்து விடுறாங்க. இது மசலகாவா இல்லையா? நல்லது. இதை மறுத்தா தீர்வு சொல்லணுமா இல்லையா? தீர்வு சொல்லணும். திருமணம் தான் உலகத்துல வந்து ஏற்பாடு இல்லாத ஒரு பாதுகாப்பு, இயற்கையான பாதுகாப்பு திருமணம் தான். இப்படியான சில சில நியாயமான காரணங்களை தவிர வேறுபடி ஒருவருக்கு டோட்டலியாவை மறுப்பதற்கும் அதை ரிஜெக்ட் பண்ணுவதற்கும் உரிமை என்னது இருக்குது. அடுத்தது இன்னும் சொல்லுவாங்க எப்படி இதுக்கு ஒரு தவ இஸ்லாத்துக்கான வாதம் வைக்கிறது போயிட்டு என்னன்னு சொன்னா, இப்படி நீங்க அனுமதிச்சீங்கன்னு சொன்னா ஒரு லட்சம் ரியாலை வாங்கி போட்டு செஞ்சிருவாங்க, பிள்ளைய மகன் எடுத்து பிள்ளைய கொடுத்துருவாங்களே அப்படின்றாங்க. அது திருமணத்தை மட்டும்தான் ஆகும், திருமணம் இல்லாமே பிள்ளைய கொடுத்து போய் எடுத்துருவானே, வணங்கிட்டானே, அது ஏமா இல்லையா? கெட்டவன் கெட்டவன் அல்லாஹ்வு தஆலா சொல்றான், ஹத்தா இதா பலகுன் நிக்காக ஃபைன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்தன். ஒருவர் வலியா இருக்கிறவருக்கு ருஷ்த் இருக்கணும். ருஷ்தன் என்ன? சரியான புத்தி, சரியான தெளிவு. அது இருக்கல பின்னால வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வாரா, ஏன்னா கணவன் என்ன தந்தை வந்து விருப்பம் இல்லாம முடிச்சு வச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? திருமணம் கேன்சல் ஆனாங்க. என்ன காரணம்? இவர் வந்து விரும்பினவருக்கு தான் திருமணம் முடிச்சு வைக்கணும். அது இல்லையில வலி நினைச்ச மாதிரி என்ன செய்யறதுக்கு இஸ்லாம் என்ன செய்யல, ஒரு காலம் அனுமதிக்கல. ஒரு பெண் விருப்பம் இல்லாதவளுக்கு முடிச்சு கொடுத்து அப்படி நடந்தேன்னு சொன்னா இஸ்லாம் நிச்சயமா பணத்துக்கு ஒரு புள்ளை விக்கிற லெவலுக்கு என்ன செய்யாது, இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா அதை ஒரு காலம் என்ன செய்யாது, இஸ்லாமிய கவர்மெண்ட் அனுமதிக்காது. இப்ப இதை வச்சு அவங்க அள வேண்டிய அவசியம் உண்டு இல்லை? சுருக்கமாக இன்றைய அம்சத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம், இந்த வயது இல்லை என்பதை உலகத்திலேயும் யாரும் ஒழுங்கா தீர்மானிச்சுக்கள் இல்லாம தான் தடமாறுறாங்க. இஸ்லாமும் தீர்மானிக்கவில்லை, இஸ்லாமும் தீர்மானிக்கவில்லை. அது அந்த வயது இதான் வயது இல்லை. மற்றபடி இஸ்லாம் என்ன சொல்றா, பருவ வயதுதான் இருவர் குடும்ப வாழ்க்கையில் இணைவதற்கான அடையாளம் என்று சொல்லுது. அது வந்து மாதாவிடாய் காலம் அதெல்லாம் இல்லை, உடல் கூறு ரீதியாக ரெண்டு பேரும் தகுதியாக இணைகிற காலம்னு சொல்லுது. அதுக்கு முன்னால இல்ல இஸ்லாம் அக்கத்து நிக்கா செய்வதை முழுமையாக தடுத்ததாக இல்லை. ஏதாவது நலவுகள் ஏதாவது கண்டால் அதற்காக வேண்டிய அக்கத்து நிக்கா செய்வதை யாரும் பிழை என்று சொல்ல இயலாது. உங்களோட கருத்து ரீதியா சிலவங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு படலாம், இந்த ஹதீஸ்கள் என்ன செய்யலாது, உங்களுக்கு வேறு எந்த விளக்கமும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மற்றபடி முடிக்க போகின்ற ஒரு இளம் வயதுல முடிச்சு கொடுக்க போறாங்கன்னா அவருடைய உடல் தகுதியை கட்டாயம் பார்க்கணும். ரெண்டாவது என்னத்துக்குன்னா, இந்த இளம் வயசுல அவரை முடிச்சு கொடுக்குறேன் என்று சொல்கின்ற நியாயமான நோக்கம் என்ன செய்யணும் இருக்கணும். மூன்றாவது வந்து தஹம்முல் மஸ்ஊலியா, மனைவி என்று உணரக்கூடிய மாதிரி இருக்கணும். 11 வயசு உணரமாட்டான்றா நம்ம நினைக்க கூடாது. இவங்க உணரமாட்டான்னு நினைக்கிறேன் தெரியுமா, இந்த உடுப்பு கலையிறது, அவப்பு கலையிறது, ஒசி மெசின வேலை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் உணர்றது விளங்கிட்டானே. அது இந்த கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு 18 வயசு 19 வயசுல கல்யாணம் முடிச்சுட்டு ஒண்ணும் தெரியாம தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு யாரா படிச்சு கொடுத்து தெரியறதுலாம் இருக்குது, அதெல்லாம் இங்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இவருடைய கணவர் என்று உணர்ற அளவுல அந்த பிள்ளையோட உள்ள என்ன செஞ்சுக்கணும், வளர்த்துக்கணும். ஏன்னா உங்கள்ட்ட பெரிய ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்கன்னா என்ன ஒப்பந்தம் அது, அகதினிக்கால பெருசா என்ன ஒப்பந்தம் போட்டோம், என்ன ஒப்பந்தம் அது, இவோட வாழ்ந்தா பி மஅரூஃப், முறையா நீ வாழணும், விட்டால் முறையா விடணும். உள்ளுக்க கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டல, வாழ்ந்தா கொடுமைப்படுத்திட்டு வாழ வைக்கிறது இல்லை. அதை குரும் அப்படியே சொல்றது, இம்சாக்கும் பி மஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான். அப்படி இருந்தா நாங்க என்ன செய்யணும், அதைத்தான் ஒப்பந்தம்னு சொல்லுது. இந்த ஒப்பந்தம் அது ரெண்டு பேரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வயசாக இருந்தா இஸ்லாத்துடைய மினிமம் எல்லை இதுதான். இது வந்து யாரும் உலகத்துல எவங்க என்ன சொன்னாலும் இதுதான் இதுக்குரிய அம்சமே உடைய. இதுல இஸ்லாமிய சமுதாயம் வந்து அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் உடன்பட்டிருக்கு. நான் சொன்னேன் உடன்பட்ட சில மசாலாக்கள் திருமணத்தை ஒரு 15 ரூபாய் இருக்க வேண்டியது. இமாம் இப்னுல் முன்தீர் இஜ்மாண்ட நூல்ல சொல்றாரு, வ அஜ்மாஉ அன் நிகாஹ் லபி இப்னதஹு ஸஹீர் அல் பிக்ர் ஜாயிஸ் இஸ் ஸபஜா மின் குஃப்ன். தன் தந்தை தன் இளம் வயது பிள்ளையை பொருத்தமான ஒருவருக்கு முடித்து கொடுத்தால், அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத லெவல்ல முடிச்சு கொடுத்தால் அந்த திருமணம் செல்லும் என்பது இஸ்லாமிய சமுதாயத்துடைய முடிவு. ஏன்னா அதுல யாரும் கருத்து முரண்படல, இஜ்மா ஆதாரம் காட்டணும்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு நேரம் குர்ஆன் ஹதீஸ் சொன்ன சரியா, கருத்து முரண்பாடு என்கின்ற அம்சம் இதுல வரவே இல்லை. இது வந்து நவீன காலத்துடைய இந்த தாக்கத்துக்கு பின்னாலதான் இது வருது. இதுதான் சுருக்கமாக வந்து, அதாவது வயது இல்லை எடுத்துனா சுருக்கமா சொல்லிட்டு போவேன். ஏன்னா இது இந்த உரைக்கு பின்னால இது பலவிதமான கேள்வியெல்லாம் உண்டாகும். ஆனா நான் சுருக்கமா சொல்லிட்டு இவ்வளவு சொல்லாம நான் சுருக்கமாக 9 வயசுல திருமணம் முடிக்கலாம் இந்த ஹதீஸ் முடிஞ்சு ரெண்டாம் தலைப்புக்கு போனால் பல கேள்விகள் என்ன செய்யும், இது உண்டாகும். அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், இதை இன்றைக்கு இவ்வளவு விரிவா எடுத்தேன். அடுத்த இன்ஷால வாரத்துல வந்து விலாயத், அதாவது இந்த வலி, அதோட சம தொடர்புடைய சட்டங்கள் இன்ஷால்லா நான் முழுமையான அடுத்த வாரத்தில் உங்களே பேசலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுக்கிறேன். அதாவது அக்கதன்னிக்கு அதை நான் இப்போ
வயசுலயே தான் படிச்சிக்கும் இன்ஷா அல்லாஹ் அக்கதின்னிக்காக வந்து வயசுலயே அதெல்லாம் அந்த முடிச்ச பின்னால நடக்கு சம்பவங்கள் எப்படி முடிக்கிறன்ற டாபிக்கு போறவா அதெல்லாம் வரும் நான் சுருக்கமா சொல்றேன்டா அக்கதின்னிக்காக பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வெச்சிட்டு கெப்புறன்னா அது நோக்கமிக்கும் அதான் மெயின் சப்ஜெக்ட் இங்க நான் சொல்ல வரேன் அக்கதின்னி இதுலயே அதான் அர்த்தம் அக்கதின்னிக்காக நீங்க செஞ்சு போட்டு சும்மா எடுத்து கெப்புறவே அதனால தான் சில சில பாதிப்புகள் வரும்னா போன தடவை சொன்னேன் அக்கதின்னிக்காக விட்டு தான் இவர மனைவி இவர் கணவர் இவர மனைவி கணவர் தானே அவர் குடும்பம் எல்லாம் இது முறையா வழிமலம் கொடுத்து போட்டு தான் சந்திக்க வரமாட்டாங்க சொல்லுதான் இவங்க ரெண்டு பேரும் எங்க எங்கேயா அவர் சந்திச்சு சப்போஸ் வந்து மனைவி தானே எல்லாம் மீறி தவறுகள் நடந்து குழந்தை விட்டான அப்புறம் இந்தா சவுதி அரேபியா மௌத் ஆகினா யாருக்கு விமர்சனம் நினைக்கிறீங்க பிள்ளைக்கு தான் அவர் என்னடா அடியான நடந்து வாழெல்லாம் எல்லாம் வழிமாவனும் கொடுக்கவும் இல்ல அவர் நல்ல காலம் மௌத்தா போனது இவ்வளவுதான் ஆகாம சார் முடி விடுப்பாங்களா இல்லையா துகுமா வர அந்த விமர்சனம் வர வாய்ப்பு இருக்குதா இல்லையா நிச்சயமா வர வாய்ப்பு இருக்குது அதனால உண்ட நாங்க கெப்ப விடுறதுக்கு ரீசன் இருக்கோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கத்து பண்ணி வச்சாங்கன்னா நான் விளங்குறாரு என்ற வழிகாட்டல் உண்டு எங்களுக்கு வழிகாட்டல்னா இது மாதிரியான ரசூலாங்க அப்படி காரணங்கள் இன்றி சில வேலை செய்வாங்க லுகருக்கு அசருக்கு மக்ரிப் கிஷா கடலை ஜம்மு செஞ்சாங்க ரசூலாளுக்கு எந்த ரீசனும் இல்லை ஜம்மு செய்யுது ஆனா நாங்க ரீசனோட தான் செய்யும் அப்படித்தானே ரசூலாளுக்கு எந்த ரீசனும் நாங்க ரீசனோட செய்யணும் ரசூலாங்க செஞ்சு காட்டினது என்னதுக்குன்னா ரீசன் இருந்தா நீங்க என்ன செய்யலாம் நீங்க செய்யலாம் என்றது சொல்லி காட்டினாங்க அது ஒரு வேற ஒரு டாபிக் அது மாதிரி ரசூலாங்க முடிச்சு காட்டுறாங்கன்னா இந்த சமுதாயத்துல 1000 சிக்கல்கள் 1000 சூழல்கள்ல வரும் இந்த மசலத்தை வழிகாட்டுகிற அக்கத்தினிக்காரு அப்படி ஒன்றும் இல்லாம சும்மா அக்கத்தினிக்கா பண்ணி வைக்கிற இவ தப்பி பேசுவாங்க இந்த புள்ளி விட்டுறப்படா வேற யாரும் பேசிடுவாங்க அப்படி என்றதுக்காக அக்கத்தினி வேற யாரா பேசிடுவாங்கன்னா அப்பயே முடிச்சது சேர்ந்து வாழ்ந்துரு வணங்கிட்டா அப்படி இல்லாம சும்மா முடிச்சு வச்சு இவன் அப்படியே வெளிநாட்டுல படிக்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அப்படி சிந்தனை மாறுறது நிறைய உதாரணங்கள் சொல்றான் விளையாட்டானே சிந்தனை மாறுறது இவன் வசதி ஆயிடுவான் இவன் கொஞ்சம் நல்லா படிச்சிருவான் இவன் நல்லா படிப்பாளன்னு சொல்லி இந்த ஒரு தீர்வு நான் படிச்சுட்டு வந்து திடீர்னு ஃபெயில் ஆயிடுவான் அதோட என்ன நடந்துடும் இவன் ரெண்டுக்குள்ள ஒரு முறிவு வந்துடும் அல்லது இந்த அக்கதினிக்கான கணவன் மனைவி தானே போன்லயே குடும்பத்துக்கு போற வர வேண்டிய சண்டை எல்லாம் போன்ல வந்துடும் நேரத்தோடய சண்டை வந்து பிரச்சனை வந்து சமாதானமாகி கல்யாணம் முடிச்சுட்டு வர வேண்டியது ஒரு வருஷத்தை முடிவு எடுப்பான் இவள் ஆக மோசமான உரத்தவள் போல முடிச்சா நம்ம கதி வேறு க்ளோஸ் பழகிதானே அப்ப வாழ்க்கானியா இருந்தானே பேசி வச்சு அப்ப அக்கதினிக்காண்டு பண்ணி வைக்கிறீஸ்லாம் தடை செய்யலை என்ன என்ற ஒரு நியாயமான ஒரு ரீசன் இருக்கும் நீங்க ஏன் நேரத்தோட அக்கத்தினிக்கா பண்றீங்க என்று ரீசன் ஒன்று இருந்தா நான் அப்படி இல்லாம இருந்தா தவறு இப்ப உதாரணம் இப்படி செய்யலாம் ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டி படிக்கிறான் ஒரு ஆண் பெண் ஒரே யூனிவர்சிட்டி படிக்கிறான் யூனிவர்சிட்டி காலேஜ் தனியா பேசணும் நான் உதாரணம் இங்க பேசுறேன் ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டி படிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே யூனிவர்சிட்டியில படிக்கிற சந்தர்ப்பத்துல மனிதன் அடிப்படையில இவங்களுக்குள்ள எப்படியோ ஒரு விருப்பம் உண்டு உண்டா இது தவறுல போய் முடியக்கூடாதுக்காக முடிக்கிறான் இன்னும் சொல்லுவாங்கன்னா யூனிவர்சிட்டி போகிறேன் பாதுகாப்பான வாழ்க்கையை நினைக்கிறோம் வேற வேற சிந்தனை எனக்கு வரக்கூடாது திருமணம் முடிச்சுக்கிறான் இது பாதுகாப்புக்கிட்ட ஏதாவது உண்டு காவடி அவங்க அப்படி செஞ்சீங்கன்னா அதுல சில சில சும்மா இதால் ஜேமல்ல முந்திட்டு யாரையோ வந்து சிலங்கால முந்திட்டு அக்கத்திரிக்கா மாதிரி 5 வருஷம் மாதிரி என்னதுக்குன்னு அர்த்தமே இல்லை அது நடக்குது அதுக்கு எந்த விதமான ஃபாயிதாவும் இல்லை ஹராம் இல்லை இஸ்லாத்துல ஆனா அது ஒரு நோக்கத்தோடு செய்யும் கட்டேசில பிரிஞ்ச உடனே இந்த ஆள்டா இவங்க கொடுத்த அன்பளி பண்ணலாம் அவங்க கேட்க அவங்க கொடுத்த அன்பளி பண்ணலாம் இவங்க கேட்க சண்டை சின்னவங்கன்னா 4 சல்வாரியை கொடுத்தீங்க பெரியவங்கன்னா கோடிக்கணக்கா சல்லி கொடுத்தீங்க இல்லைங்களா இல்ல ரசூலாவோட மகளே இல்ல ஆனா ஹசனையும் ஹுசைனையும் அந்த அந்த நெருக்கத்துக்காக அப்படி சொல்லுவாங்க பேரன் மாதிரி அதே மாதிரி உம்மு கொடுத்தவும் ஃபாத்திமா ரதியல்லாஹு மகள் அலி ரதியல் வழியாக கிடைச்ச மகள் விளையாடானே அப்போ அந்த அந்த உம்மு குருசும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் சொல்றதுக்காக பேத்தின்றதுனால பொதுவா அக்கீகா கொடுக்குற யாரு பாப்பா தானே ஹசன் ஹுசைனுக்கு யார் அக்கீகா கொடுத்தது ரசூல்லா சால இதுல வந்து நாம இது விரிவாக செஞ்சுட்டு போறதா தொடர்ந்து வாங்க சால இந்த விழா இந்த திருமண சம்பந்தமான சட்டங்கள் இப்ப நாம பேச்சுவார்த்தை சம்பந்தமா ஒரு 2 weeks தெளிவாக என்ற அளவுக்கு தெளிவாக எடுத்தோம் இது வந்து வயதில்லை அடுத்தது வந்து விலாயத் வழியாக இருக்கக்கூடிய சம்பந்தமான முழுமையான ஒரு சட்டங்கள் உள்ள கருத்து முரண்பாடுகள் எல்லாம் சேர்த்து அடுத்தது ஏன்னா நிறைய பேர் சட்டம் தெரியாமிக்கிற பல அம்சங்கள் இதுல இருக்குது இதோட அந்த வாழ்க்கை இது வாழ்க்கையோட பேசிக்க இது விளங்கிட்டானே அது அது அல்லாம மகளுடைய சப்ஜெக்டுகள் நிறைய இருக்குது அப்புறம் அந்த மாதிரி செக்ஷன் இருக்குதான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கலந்து கொண்ட வாய்ப்பாக இருக்கு முடிச்சிருமே பேச்சுவார்த்தை முடிஞ்சா திருமணம் முடிஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க அது பிள்ளைங்கலாம் நான் சொன்னேன் அப்படித்தானே நான் அப்படித்தான் சொன்னேன் பேச்சுவார்த்தை முடிஞ்சா திருமணம் முடிஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க நான் ஃபர்ஸ்ட் தலைப்பை எடுத்தேன் திருமணம் வேற பேச்சுவார்த்தை வேற பேச்சுவார்த்தை முடிஞ்ச
பயானெல்லாம் முடிஞ்சு வர ஒரு ஒரு கேள்வி கேட்டாரு சரியான அந்த இந்த பேச்சுவார்த்தையில நீங்க இதை எடுக்கலை என்னது ரெண்டு பேருக்குள்ள தொடர்புகள் போன்ல பேசிக்கிறது அது சம்பந்தமா எடுக்கலை அப்ப நான் சொன்னேன்டா இதை இப்ப எடுக்காம இருந்தது காரணம் அக்கத்து நிக்காண்ட டொபிக்கு புறவு பேசுறதுலயும் சில சில சிக்கல்கள் இருக்குது அக்கத்து நிக்காக்கு முந்திய இந்த பேச்சுவார்த்தையில மட்டுமல்ல அதாவது முறையாக திருமணமே நடந்த பின்னால பேசுறதுலயும் இப்ப நான் ஒரு சிக்கல் ஒன்று சொன்னேன் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதுனால நான் தலைப்பை பிரித்து வச்சுக்கிறேன் அக்கத்தினிக்காக சப்ஜெக்டுக்கு புறவே என்ன செய்யறேன் இதை எடுக்க வச்சுக்கிறேன்னு சொன்னேன் அப்படிதான் மத்தபடி பேச்சுவார்த்தை வேற அக்கத்தினிக்கா வேறேன்னு என்ன செஞ்சேன் தனி ஒரு செக்ஷனை எடுத்து அதுக்குரிய ஹதீஸ் எல்லாம் சொன்னேன் அப்படிதானே அதாவது சட்டங்கள் எடுக்கிறது போறதையும் முதல் அம்சம் அம்சம் குர்ஆனும் ஹதீதும் மட்டும்தான் இஸ்லாத்துல மூலாதாரம் எவ்வளவு பெரிய ஒரு இறைச்சம் உள்ளவராய்ந்தாலும் அவர் மூணாவது மூலாதாரத்துக்கு வரையலான்றது தெளிவு உம்மு சுலைம் தல்காரதாவும் எடுத்து அபு தல்காரர் செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூல்லாவோட காலத்துல நடந்தது கலைதானே ரசூல்லாவோட காலத்துல நடந்த செய்தியோட நான் என்ன சொன்னேன்டா நாங்கள் அனைவரும் சிறந்த மகராக அதை கருதினோம் நபித்தோழர் அனைவரும் ரசூல்லா அவருக்கு தெரியாத அர்த்தம் அல்ல ரசூல் சல்லா அலி வஸ்லாம் அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அது ஏன்னா முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வர்றது ரசூல்லாவை தெரியும் இந்த அபுதுல்லா இஸ்லாத்துக்கு வர்றது முஸ்லீம் சேர்ந்து வாழ்றது தெரியும் அப்ப அது ரசூல்லாங்களோட சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் நான் நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் எல்லாம் சொல்லுவேன் ரெண்டாவது நபித்தோழர்கள்ட்ட மார்க்கமா எடுத்துக்கலாண்டு கேட்டா குர்ஆன் சொன்னா தான் மார்க்கம் ஆனா எல்லாரையும் விட குர்ஆன் சொன்னாக்கு நெருக்கமா அவங்க தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் முரண் அவங்க வந்து எங்களை விட அவங்க கெடு செய்வாங்க முரண்பாட்டில் எங்கள்ட்டையாவது சூழல் தாக்கங்கள் பிரச்சனைகள் அது இதெல்லாம் இருக்கும் ஒரு சில மசாலாக்கள் இஸ்திஸ்னா வைக்கலாம் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் ஒரு சில சகாபாக்கள் விட்ட பிள்ளைகள் விஷயத்துல மத்தவங்க என்ன இந்த இன்றைய காலம் வந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அதுல மாத்தவங்க சொல்லலாம் எல்லாத்துலயும் நாங்க தான் முந்தி என்ன செய்யலாது சொல்ல முடியாது உண்டு அடுத்தது வந்து இப்ப நான் இப்ப சொல்லக்கொள்ள நான் என்ன செய்வேன் சொன்ன உதாரணமா உங்களுக்கு நீங்க அதை விட இந்த உதாரணத்தை கேட்டீங்களா உம்மு குல்சூம் உமர் ரலாவோட முடிச்ச செய்தி நான் சொன்னேன் விளங்கிட்டானே அப்ப உம்மு குல்சூம் வந்து அதாவது உமர் ரலாவோட முடிக்கிறாங்க அதெல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹி காலத்து புறவுதான் நடக்குது இதை வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டீங்களா அப்ப இது வந்து அவங்களோட செய்தி மட்டும்தானே அதனால நேரத்தோட சொல்லவங்களும் நான் என்ன சொன்னேன்டா ஒரு மார்க்கத்துக்கு முரணான செயல் அவ்வளவு பப்ளிக்கா நடக்குது ரெண்டு ஹலீஃபாக்கள் அலிவெல்லாம் ஒரு ஹலீஃபா உமர் இல்லாம ஒரு ஹலீஃபாவளே ரசூலுல்லாஹ் திருமணம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்குள்ள இவ்வளவு ஒரு மோசமான இந்த நவீன உலகத்துல விமர்சிக்கப்படுற ஒரு செயலை அவ்வளவு பப்ளிக்கா என்ன செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை உண்டு ரெண்டாவது ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இப்படி ஆதாரங்கள் நான் சொல்லிட்டேன் மார்க்க ரீதியா இது ஓகே குர்ஆன்ல உள்ளதுதான் சுன்னால உள்ளதுதான்ன்றதெல்லாம் தெளிவா என்ன செஞ்சுட்டு நேரத்தோட சொல்லிட்டு துணை சப்ஜெக்டா தான் கொண்டு வரணும் நிறைய பேர் விருப்பம் என்னன்னு சொன்னா நான் நிறைய பாத்துக்கிறேன்னா துணையா கூட அவங்கள கொண்டு வரப்படாது துணையாக கூட அவங்கள கொண்டு வரக்கூடாது அது இயலாது துணையாக கூட கொண்டு வரப்படாதுன்றதுக்கு தானே நிறைய செயல்களுடைய வார்த்தைகளுடைய விளக்கங்களை நாங்க துணையா தான் வழங்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்புக்கு பின்னால் உழுவெடுத்தது இல்லை ஆயிஷா சொல்றார் குளிப்புக்கு பின்னால் உழுவெடுத்தது இல்லைன்றத நேரடியா நீங்க வழங்கினா என்ன வழங்குவீங்க தெரியுமா குளிப்புக்கு பின்னால் ஒரு அம்சத்தை அப்படி தனியா எடுத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி என்னத்தை காட்டுதுன்னா அதாவது இந்த குளிப்புக்கு புற உழுவெடுக்க கூடாது அது சட்ட அடிப்படையில் பிள்ளை ஆனா உண்மையில ஆயுஷன பின்னால இல்லைன்றத சொல்ல வரல மெயினா முன்னாலதான் எடுப்பாங்க என்னத்தை அடுத்ததான் சொல்ல வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முன்னால எடுக்கிறது தான் என்றதை தான் சொல்ல வராங்க பின்னால கூடாத கூடுமான டாபிக்கே பேச வரல இதை எப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க முன்னால் உள்ள சுன்னத்தான அந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சுப்பீங்க ரசூலுல்லாஹ் முன்னால் ஒழுவெடுப்பாங்க முன்னால் அதனால பின்னால் ஒழுவெடுக்கவில்லை என்பது இதுட மறுப்பு தானே என்ன செய்வோம் புரிஞ்சு கொள்வோம் இந்த சூழல் ரீதியா சில விஷயங்களை புரியறதுக்கு அவங்களுடைய முழு செய்திகளையும் தொகுக்கிறதுலாம் எங்களுக்கு என்ன செய்யும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதனால நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா அவர்களை எடுக்கவே கூடாது அப்படி காட்டவே கூடாது அப்படின்னு சொன்னா அது வந்து அதுல நான் உடன்பாடு இல்லை காட்டித்தான் ஆகணும் காட்டி தானே
ஆனா மூலாதாரம் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். எந்த ஒரு நபி தோழர் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை அடைஞ்சாலும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்படவோ அது இல்லாத ஒரு சட்டத்தை சொல்றதுக்கோ அவங்களுக்கு ரைட் இல்லை. நாசவான ஒரு கஷ்டத்தை எல்லாம் கஷ்டப்படுறது.